பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதத்திற்கு தேவன் என்ன வாக்கு வைத்திருக்கிறார் என்ற ஆவலோடு காத்திருக்கிறீங்க தானே? இங்கே பாருங்கள், ஒரு அழகான டேமை நீங்கள் பார்க்குறீங்க. இது இந்த தாமிரபரணி ஆற்றில் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பாலம். வெள்ளக்காரங்க காலத்தில் கட்டப்பட்டது. 1873 இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. 147 வருஷம் ஆகிறது. அவ்வளோ வருஷத்தில் இந்த பாலம் ஸ்ட்ராங்காக நிற்குது. இப்போவுமே ஜனங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்குது. காரணம் என்னென்னா, கற்களாலே அது கட்டப்பட்டிருக்கிறது. அதனால் பாருங்கள், இவ்வளோ நாள் ஸ்ட்ராங்காக நின்று இவ்வளோ மக்களுக்கு அது ஒரு உதவியாக இருக்கிறது. அதே மாதிரி தான் நாமும் நம்முடைய அஸ்திபாரத்தை வேத வசனமாகிய ஆண்டவுடைய வார்த்தையில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக நம்ம அஸ்திபாரம் போட்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையை யாரும் அசைக்க முடியாது. எத்தனையோ வெள்ளம் வந்திருக்கிறது, வருஷந்தோறும் வெள்ளம் வரும். அத்தனை வெள்ளத்திலும் இது தாக்கு பிடிச்சி ஸ்ட்ராங்காக நிற்கிறது காரணம் இதனுடைய அஸ்திபாரம் கற்களால் கட்டப்பட்டதனுடைய காரியம். நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய கற்பாறையின் மீது கட்டப்பட்டு வேத வசனத்தின் மீது அஸ்திபாரம் போடப்பட்டு அதில் விசுவாசமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் நம்ம அசைக்காது. சரி, இன்றைக்கு ஆண்டவுடைய ஒரு வசன வாக்குத்தத்தம் என்ன? நாகம் 1:13 வசனத்தில், நான் உண்மையில் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதான் நுகம். ஒரு மாடை வண்டியில் பூட்டும்போது கழுத்தில் வைப்பாங்கல்ல, அல்லது உழும்போது கழுத்தில் வைப்பாங்கள்ல, அதுக்கு பேர் நுகம். அது கழுத்தில் வச்சுட்டா அவ்வளோதான், அதால் வேற எங்கே அசைய முடியாது. கழுத்தில் வச்சு கட்டிட்டா அங்கங்கே அசையாமல் போய்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டால் தான் விடுதலை. நம்ம வாழ்க்கையில் பொல்லாத சாத்தான் பலவிதமான நுகத்தடிகளை வைக்கிறான். பாவம் என்கிற நுகத்தடி, பயம் என்கிற நுகத்தடி, கடன் பிரச்சனை, பலவீனம், பல போராட்டம் என்கிற நுகத்தடியை வைத்து நாம் வந்து அப்படி அடிமைத்தனத்தில் இருக்கும்படி வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறான். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஏதோ ஒரு நுகத்தடியை சுமந்து சுமந்து இழைத்து போன நிலைமையில் இருக்கலாம். அன்று சொல்கிறார், உங்கள் மேலே வச்சிருக்கிற சாத்தானுடைய நுகத்தடியை நான் முறிப்பேன், உங்களுக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் உங்களுடைய நுகத்தடிகள் முறிக்கப்பட்டு நீங்கள் விடுதலை பெறுகிற ஒரு மாதம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? கடன் பிரச்சனையா, வியாதின்ற பிரச்சனையா, பலவீனன்ற பிரச்சனையா, பயமா, உங்களுடைய வியாபாரத்தில் வேலையில் போராட்டமா, ஏதோ ஒரு நுகத்தடி உங்களை அப்படியே ஒடிக்க வைத்திருக்குதா? இயேசு சொல்கிறார், அவன் நுகத்தடியை நான் முறிப்பேன், கட்டுகளை அறுப்பேன், உனக்கு ஒரு விடுதலை தருவேன் என்று சொல்கிறார். அதுக்கு தான் அவர் சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்தார். நம்ம மேலே வச்சிருக்கிற சாத்தானுடைய நுகத்தடிகளை முறித்து நமக்கு விடுதலை கொடுத்த ஆசீர்வதிக்க சிலுவையில் தன்னையே பலியாய் கொடுத்தார். அந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இன்றைக்கு உங்களை தொடப்போகிறது. சாத்தானுடைய நுகத்தடியை முறிக்கப் போகிறது. பெரிய விடுதலை காண போகிறீங்க. விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? தகப்பனே, நீர் கொடுத்த புதிய மாதத்திற்காய் ஸ்தோத்திரம். புதிய மாதத்திற்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சாத்தானுடைய நுகத்தடிகள் முறிக்கப்பட்டு போகட்டும், கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். இன்றைக்கு ஒரு விடுதலை, சந்தோஷம், மகிழ்ச்சி இன்று முதல் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.